செங்கத்தில் தேமுதிக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் தேமுதிக சார்பில் கழக நிர்வாகிகள் தண்ணீர் பந்தல்களை திறந்து பொதுமக்களின் தாகத்தை தணித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அண்ணா சிலை அருகில் தேமுதிக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. செங்கம் பேரூர் நகர கழக செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வி எம் நேரு கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். இதனையடுத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, தண்ணீர் ஆகியவற்றை வழங்கினார். அதன் பிறகு டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக நிர்வாகி JCP சங்கர், மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட கழக அவைத்தலைவர் ஸ்ரீகுமரன், மாவட்ட கழக துணை செயலாளர் வான்மதி ரமேஷ், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜெயச்சந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் பேராசிரியர் ஏழுமலை, செயற்குழு உறுப்பினர் டிப்போ ஏழுமலை, முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் சாபுட் சண்முகம், மாவட்ட கலை இலக்கிய அணி செயலாளர் தீனா பிரபு, அவைத்தலைவர் சாரதி விநாயகம், ஒன்றிய துணை செயலாளர் வலையம்பட்டு கிருஷ்ணன், நகர கழக துணை செயலாளர் ரபிக் பாஷா, அன்பழகன், கேப்டன் மன்ற செயலாளர் அசோகன், மாவட்ட பிரதிநிதி மாஸ்டர் சீனிவாசன், சுரேஷ், முருகன், ஆறுமுகம், சுதாகர் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.